வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்ப இந்த வீடியோல டென்த்து சயின்ஸ் நியூ புக்ல பதிமூணாவது பாடம் பார்க்க போறோம் இந்த பாடத்தோட பேரு உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த உயிர்கோளம் அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா அமைப்புலையும் சரி வாழ்க்கை முறையிலையும் சரி இந்த மாதிரி பல வகைப்பட்டதாக இருக்கு அதாவது தனித்துவமா இருக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்துவ பண்புகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு சிலது வந்து நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில கூட இருக்குது அப்படின்றதையும் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய நுண்ணுயிர்களுமே இருக்கு நுண்ணுயிர்களை நம்ம விரங்குறதுனால நம்மளால முடியாது இந்த மாதிரி நிறைய உன்னுயிரிகளை நம்மளால பாக்க முடியாது உயிரினங்களை நம்மளால பாக்க முடியாது ஒரு சிலதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க இந்த மாதிரி எண்ணிக்கையிலே இல்லாத அளவுக்கு அதிகமான விலங்குகள் என்ன முக்கியமா சிற்றினங்கள் வந்து இந்த பூமியில வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விலங்குகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் என்ன அப்படின்னா விலங்குலகம் அல்லது விலங்கியல் அப்படின்றத சொல்றாங்க இந்த விலங்குலகம் அப்படின்றதுக்கு கீழே ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க அதாவது முதுகு நான் அப்படின்றத வச்சு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்து முதுகு நான் அற்றவை இன்னொன்று வந்து முதுகு நான் உள்ளவை அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க இந்த பூ இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விலங்குகளுக்குமே இருக்கக்கூடிய அது வாழக்கூடிய இடம் அதோட வாழ்க்கை முறை அதோட உருவம் இனப்பெருக்கம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா கண்டிப்பாக வந்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ நம்ம பாடத்தில் பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு ஹெட்டிங் தான் ரொம்ப சிம்பிளான படம் தான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் முதுகு நான் உள்ளவை அதை பற்றியும் முதுகு நான் அற்றவைக்கும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்க்க போகிறோம் முதுகு நான் அற்ற உயிரிக்கு அட்டை வந்து ஒரு எடுத்துக்காட்டாவும் முதுகெலும்பு இருக்கக்கூடிய உயிரி உயிரினத்துக்கு வந்து முயல வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டா வச்சு நம்ம பாடத்துல வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அட்டைக்கு வந்து கொடுத்திருக்காங்க அட்டையோட விலங்கியல் பெயர் வந்து என்ன அப்படின்னா ஹிருடினேரியா கிரானுலேசா அப்படின்னு சொல்லக்கூடியதான் அட்டையோட விலங்கியல் பெயர் அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த அட்டையோட தொகுதி அப்படின்றத பாக்குறப்ப இது வந்து வலை புழுக்களோட தொகுதியை வந்து சேர்ந்ததா இருக்கு நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய உறுப்பு மண்டலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட அளவுல வந்து ஒருங்கமைப்பு அமைப்பு கொண்டதா இருக்கும் அதே மாதிரி கண்ட கண்டங்களா வந்து இருக்கும் அதாவது புழுக்களுக்கு நம்ம பார்த்துட்டு தான் தெரியும் இப்ப மண்புழுவெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் நிறைய கண்டங்கள் இருக்கும் அந்த மாதிரிதான் அட்டையுமே இருக்கு அப்படின்றதை சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு முயலை பற்றி ஒரு ஓரளவு ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா முயலோட விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னா ஒரிக்டோலெக்ஸ் அடுத்து கியூனி குலஸ் அப்படின்றதான் அதாவது ஒரிக்டோலெக்ஸ் அடுத்து கியூனி அப்படின்ற இந்த ரெண்டு பேரும் இந்த பேரினம் பெயர் சிச்சின பேர் ரெண்டும் சேர்ந்த ஒரு பெயர் தான் முயலோட விலங்கியல் பெயராக கொடுத்துருக்காங்க இந்த முயலை வந்து நம்ம எதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகுதி முதுகு உள்ளவை அதுக்கு தான் நம்ம எடுத்துக்காட்டாக வந்து பார்க்க போகிறோம் இதோட வகுப்புன்னு பார்க்குறப்ப பாலூட்டிகள் ஆர்சனிக்ஸ்ட்டு பாலூட்டிகளே விலங்குலகத்துல மிக உயர்ந்த வகுப்புகளாக இருக்கு அதாவது ஒரு குட்டிக்கு வந்து ஒரு தாய் உயிரினம் வந்து பால் கொடுத்துச்சு அப்படின்னா வந்து பாலூட்டிகள் வகுப்பை சேர்ந்ததா இருக்கும் இந்த விலங்குலகத்தில் ரொம்ப உயரிய ஒரு வகுப்பை சேர்ந்ததா இருக்கக்கூடிய என்ன அமைப்பு அப்படின்னா பாலூட்டிகள் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஏன் அப்படின்னா மற்ற எல்லா விலங்குகளை விடவும் இந்த பாலூட்டிகள் வந்து மேம்பாடு அடைஞ்சதா காணப்படுது முக்கியமா இதுல ஒரு சிறப்பான பண்புகள் அப்படின்னு பாக்குறப்ப அந்த பாலூட்டிகளில் பால் சுரப்பிகள் அப்படின்றத சொல்றாங்க அதுலேயும் பெண் உயிரிகளில் காணப்படக்கூடிய பால் சுரப்பிகள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய பண்பு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த உயிரினங்களை வந்து வெப்ப ரத்த உயிரிகள் மற்றும் உடல் முழுவதும் ரோமங்களால் இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்குது இப்போ நம்மளுமே மனிதர்களுமே ஒரு பாலூட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து ரத்தம் இருக்குது வெப்ப ரத்த உயிரி தான் நம்மளுமே அதே மாதிரி உடலில் வந்து ரோமங்கள் இருக்கும் இந்த உயிரினங்களுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பாடத்தில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டை மற்றும் முயல் இதோட புறத்தோற்றம் எப்படி இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குது உருப்பு மண்டலம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்திய கால்நடை அட்டை அதாவது இதோட விலங்கியல் பெயர் ஹிருடிநேரியா கிரானுலோசா அப்படின்றதா இதோட விலங்கியல் பெயர் இதோட தொகுதின்னு பார்க்குறப்ப வலைதசை புழுக்கள் வகுப்பு அப்படின்றப்ப ஹிருடினியா வரிசை அப்படின்றத நோத்தோப்டொலியா அடுத்து பேரினம் அப்படின்றது ஹிருடிநேரியா அடுத்து சிற்றினம் அப்படின்றது கிரானுலோசா இதுதான் வந்து இந்த சொல்லி வகுப்பு தொகுதி வரிசை பேரினம் சிற்றினம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொன்றும் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அட்டையோட வாழிடமும் வாழ்வு முறையும் வந்து பார்க்க போறோம் இந்த அட்டை அதாவது அஹ் ஹிருடுநேரியா கிரானுலோசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்டை வந்து இந்திய கால்நடை அட்டை அட்டை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது இது எந்தெந்த நாடுகளில் காணப்படுது அப்படின்னா நம்ம இந்தியாவில பாகிஸ்தான்ல வங்கதேசம் மியான்மர் இலங்கை இந்த நாடுகள்லாம் இந்த அட்டை வந்து காணப்படுது முக்கியமா கரெக்டாக ஒரு இடத்த சொல்லணும் இந்த நாடுகள்லாம் நம்ம சொல்லிட்டோம் எந்த இடத்துலன்னு பார்த்தோம் அப்படின்னா நன்னீர் குளங்கள்ல ஏரி சதுப்பு நிலங்கள் சின்ன சின்ன ஓடைகள்ல எல்லா இடத்துலயுமே இந்த அட்டை வந்து வாழுது அப்படின்றத சொல்றாங்க இது வந்து அட்டை அப்படின்றப்ப நமக்கு தெரியும் வந்து ஒரு ஒட்டுண்ணி ஒட்டி ரத்தத்தை வந்து உறிஞ்சி எடுத்துரும் அப்ப இது ஒரு புற ஒட்டுண்ணி அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது முக்கியமா மீன் தவளை கால்நடை மனிதனோட ரத்தத்தை கூட உறிஞ்சக்கூடிய வகையில வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க உறிஞ்சக்கூடிய சாங்கி ஓரஸ் இந்த வகையில இருக்கக்கூடிய அட்டைகள் எல்லாமே இதுக்குள்ள அடங்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அமைப்பை வந்து பார்க்க போறோம் புற அமைப்பு அப்படின்றப்ப வெளிப்புற தோற்றமைப்பு நம்ம வெளியில வந்து கண் இருக்கு காது இருக்கு மூக்கு இருக்கு கையை வந்து நீளமா இருக்கு இந்த மாதிரி சொல்ற மாதிரி அட்டைக்குன்னு சொல்லி புற அமைப்பு வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து அளவு மற்றும் உருவம் அட்டை வந்து ரொம்ப மென்மையா இருக்கும் நமக்கு தெரியும் அட்டையை நம்ம பார்த்துருப்போம் அட்டை வந்து ரொம்ப ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும் புழு மாதிரி தான் இருக்கும் நீளமா இருக்கும் நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய மண்புழுக்கு எப்படி நம்ம கண்டங்கள் படிப்போமோ அதே மாதிரி தான் இந்த அட்டையிலேயுமே கண்ட அமைப்புகள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது நீள்ச்சு அப்படின்னா அட்டை வந்து இப்படி நகருது அப்படின்னா நீல்றப்ப வந்து நாடா மாதிரி இருக்கும் சுருங்குறப்ப எப்படி இருக்கும் உருளை மாதிரி இருக்கும் நாடா மாதிரியும் அது வந்து நல்லா சுருங்குறப்ப வந்து நல்லா உருளை மாதிரியும் இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஒரு அட்டை வந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீள வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும் நெக்ஸ்ட் நிறம் அப்படின்னு பார்க்கறப்ப அதோட முதுகு பகுதி வந்து எந்த கலரில் இருக்கும் அப்படின்னா ஆலிவ் பச்சை கலரில் இருக்கும் இப்போ முதுகு அதே மாதிரி அடிப்பகுதினா வயிறு பகுதியாக இருக்கும் முதுகு பகுதி வந்து ஆலிவ் பச்சை கலர்லையும் பகுதி வந்து ஆரஞ்சு இல்லாட்டி ஆரஞ்சு சிவப்பு நிறம் அல்லது மஞ்சள் நிறம் கொண்டதா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கண்டமைப்பு வந்து பாக்க போறோம் வெளிப்புறத்துல நம்ம பாக்குறப்ப கண்டமைப்பு நம்ம பார்ப்போம் முக்கியமா அந்த கண்ட அமைப்புன்னு சொல்றப்ப இது கண்டமைப்பு எந்த ஒரு வகையில எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மெட்டா மெரிசக் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டமைப்பு தான் அட்டையோட உடல்ல வந்து காணப்படும் முக்கியமா இதோட உடல்ல முப்பத்தி மூணு கண்டங்கள் வந்து காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த முப்பத்தி மூணு கண்டங்கள் எந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சோமைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி மூணு கண்டங்களா இப்போ ஒரு இது இருக்கு அப்படின்னா முப்பத்தி மூணு கண்டமா வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த கண்டங்கள் எல்லாமே ஒன்னுக்கு அடுத்து ஒன்னா வந்து அடுக்கப்பட்டது மாதிரி இருக்கும் ஒன்னுக்கு ஒன்னு ஒன்னு வந்து அடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கண்டமுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னால் பிரிக்கப்பட்டிருக்கும் ஒன்னால் பிரிக்கப்படும்னா அது எந்ததால் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அணுலையாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வளைய மாதிரி அல்லது மேலோட்டமா இருக்கக்கூடிய வளையங்கள் மாதிரி இந்த ஒவ்வொரு கண்டமே பிரிக்கப்பட்டிருக்கும் இப்ப கண்டங்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டமா இருக்கு அடுக்கடிக்கே இருக்கு அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு கண்டமுமே வந்து அணுலைகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அட்டையோட இனப்பெருக்க காலத்துல கக்கூனை வந்து உருவாக்கும் ஒரு பட்டுப்பூச்சியில் வந்து பார்த்துருப்போம் எல்லாம் உருவாக்கக்கூடிய முறைகள் அதே மாதிரி அட்டையுமே என்ன செய்யும் ஒன்பதுல இருந்து பதினொன்று வரையில இருக்கக்கூடிய அந்த இடங்களில் என்ன செய்யும் வந்து உருவாக்குது இனப்பெருக்க காலத்தில் கக்கூன் உருவாக்குவதற்காக அதாவது கூட்டை உருவாக்கணும்ல இப்போ பட்டாம்பூச்சி வந்து கக்கூனை வந்து உருவாக்கும் கூட்டை உருவாக்கும் அதே மாதிரி இந்த உடல்ல இருக்கக்கூடிய கண்டங்களை ஒன்பதுல இருந்து ஏழு பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டங்களில் தான் தற்காலிகமாக அதாவது இனப்பெருக்கத்துக்காக மட்டுமே காலிகமா கிளைடெல்லாம் அப்படின்றத வந்து உருவாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வேர்ப்பிகள் வந்து பார்க்க போறோம் உணர்வேற்பிகள் அப்படின்றது முதுகுப்புறத்தில் அட்டைக்கு வந்து காணப்படும் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்டங்கள் ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் முப்பது கண்டங்கள் நம்ம பார்த்தோம் இல்லை ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி நாலு அஞ்சு முதல் அஞ்சு கண்டங்களில் ஐந்து இணை கண்கள் வந்து இருக்கும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்றது ரெண்டு கண்ணு ஆனா ஒரு இணை இணைன்றது ரெண்டு சேர்ந்தது அப்ப ஒரு இணை கண்கள்னால் ரெண்டு வந்துடும் இதோட முதல் ஐந்து கண்டங்களில் ஐந்து இணை கண்கள் வந்து இந்த அட்டைகளுக்கு வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒவ்வொரு கண்டமே இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டங்களுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புடைப்புகளால் ஆன உணர்வேற்பி உணர்வேற்பிகளை வந்து கொண்டிருக்கும் அதாவது ஒவ்வொரு கண்டத்திலயுமே உணர்வேற்பிகள் வந்து இருக்கும் இது எல்லாமே வந்து புடைப்புகளால் ஆனதா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க

ி அப்படின்றத கொடுத்துக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒட்டுருஞ்சிகள் ஒட்டுறிஞ்சிகளில் அட்டையில் வந்து ரெண்டு ஒட்டுறிஞ்சிகள் வந்து இருக்குது அதாவது உடலோட முன்னாடி முனையில் இருக்கக்கூடிய ஒட்டுறிஞ்சி வந்து முன் ஒட்டுருஞ்சின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து வாய் ஒட்டுருஞ்சின்னு சொல்லுவாங்க ஒட்டுறிஞ்சி அப்படின்றது அட்டையில் இரண்டு ஒட்டுறிஞ்சிகள் வந்து இருக்கும் வா உடலில் முன்னாடி பக்கத்தில் முன்னாடி முனையில் இருக்கக்கூடிய ஒட்டுருஞ்சி வந்து முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுருஞ்சின்னு சொல்லுவாங்க இதோட வயிற்று பகுதியில் முதல் ஐந்து கண்டங்களை ஆக்கிரமித்து தான் இருக்கும் அதாவது நம்ம ஒரு இணை கண்கள் எங்கே பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு முதல் ஐந்து கண்டங்களில் தான் ஐந்து இணை கண்கள் இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி முதல் ஐந்து கண்டங்களில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒட்டுருஞ்சி வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உடலில் மொத்தம் எத்தனை கண்டங்கள் நம்ம பார்த்தோம் மொத்தம் வந்து முப்பத்தி மூன்று கண்டங்கள் வந்து பார்த்தோம் நம்ம முப்பதுன்னு சொல்லியிருப்பேன் கரெக்டான கண்டங்கள் வந்து முப்பத்தி மூன்று கண்டங்கள் முதல் இருக்கக்கூடிய அஞ்சில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த வாய் ஒட்டுறிஞ்சி இருக்கும் பின்னாடி இருந்து இருக்கக்கூடிய அந்த ஏழு கண்டங்களில் என்ன இருக்கும் அப்படின்னா பின் ஒட்டுறிஞ்சி வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு ஒட்டுறிஞ்சிகளும் எதுக்காகனா பேர்லேயே இருக்கு ஒட்டிக்கிட்டு உரிகிறதுக்காக அதாவது ஒட்டி கொள்றதுக்கு அதே மாதிரி இடப்பெயர்ச்சிக்காக இது எல்லாத்துக்குமே இந்த ஒட்டுறிஞ்சிகள் வந்து பயன்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முன்னாடி வாய் ஒட்டுறிஞ்சி நம்ம பார்த்தோம்னா முதல் ஐந்து கண்டங்கள் இருக்கக்கூடியது அந்த வாய் ஒட்டுறிஞ்சி என்ன செய்யும் அப்படின்னா உணவூட்டத்துக்கு உதவக்கூடிய வகையில வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புற துளைகளை வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது புற அமைப்பு இப்போ புற துளைகள் துளை அப்படின்றது இப்போ நமக்கே வந்து கண் இருக்கக்கூடியது துளைதான் வாய் துளை காது துளை மூக்கு துளைன்னு சொல்லி நம்ம துளைகளும் சொல்லுவோம் இதே மாதிரி அட்டையில் இருக்கக்கூடிய புற துளைகளை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வாய் முன் ஒட்டுருஞ்சியோட மையத்துல வாய் வந்து இருக்கு ஒட்டுருஞ்சின்னு படித்தோம்னா அதோட மையத்துல தான் என்ன இருக்குன்னா வாய் வந்து இருக்கு நெக்ஸ்ட்டு மல துளை மலத்துளை அப்படின்றது இருபத்தி ஆறாவது கண்டத்துல இருக்கும் இருபத்தி ஆறாவது கண்டத்துல கரெக்டா முதுகு பக்கமா மையத்துல இருக்கும் முதுகுல இருபத்தி ஆறாவது ஒன்னு ரெண்டு மூணு இருக்குல்ல இல்ல இருபத்தி ஆறாவது கண்டத்துல முதுகுல மையத்துல வந்து இருக்கும் சின்ன துளையா வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நெப்பிரீடிய துளைகள் நெப்பிரீடிய துளைகள் அப்படின்றது பதினேழு இணை நெப்ரிடிய துளைகள் மூலமா உடல்ல வெளிப்பகுதிகள வந்து இருக்கும் நெப்ரிடியங்கள் பதினேழு இணை நெப்ரிடிய துளைகளா இருக்கும் எத்தனை நெப்ரிடிய இணை அப்படின்னா பதினேழு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இந்த துளைகள் எல்லாமே எந்த கண்டத்துல இருக்கும் அப்படின்னா ஆறுல இருந்து பன்னெண்டு வரை இருக்கக்கூடிய கண்டங்கள்ல ஒவ்வொரு கண்டத்துலயுமே வந்து கடைசி வளையத்துல வயிற்று பகுதியில இருக்கு ஆறுல இருந்து பன்னிரெண்டு கண்டம் இப்ப ஒரு கண்டம் இருக்குன்னா இதுல இருந்து வளையங்கள் வந்து இருக்கும் இதுல வந்து கடைசி வளையத்துல வந்து காணப்படக்கூடியதா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆண் இனப்பெருக்க துளை இந்த துளை வந்து பத்தாவது உடற்கண்டத்தில் ரெண்டு மற்றும் மூன்றாவது வளையங்களை வகிச்சு பகுதியோட மையத்தில் வந்து இருக்கும் இப்போ கண்டங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு கண்டம்னா இதுல வந்து வளையங்கள் வந்து இருக்கும் அடுத்து ஒரு கண்டம்னா அதுல வந்து வளையங்கள் இருக்கும் இந்த மாதிரி பதினோராவது கண்டம் இருக்குல்ல அந்த பதினோராவது கண்டத்தில் எத்தனை வளையங்கள் இருக்கோ அதில் வந்து ரெண்டாவது மூன்றாவது வளையங்கள்ல தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆண் இனப்பெருக்க துளைகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க பத்தாவதுக்கு அப்படின்னா அது வந்து ஆண் இனப்பெருக்க துளை இது பெண் இனப்பெருக்க துளை அப்படின்றது பதினோராவது கண்டத்தில் மூன்றாவது வளையங்கள்ல வயிற்று பகுதியோட இருக்கும் ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பார்த்தாலே தெரியும் ஆண் இனப்பெருக்கு துளை வந்து குறிச்சிருப்பாங்க அந்த ஒவ்வொரு கண்டத்தையும் போட்டு நெப்ரிடிய துளைகள் எங்க இருக்கு கண் கண் உறிஞ்சி எங்க கண்கள் எங்க இருக்கு முன் உறிஞ்சி எங்க இருக்கு வாயு உறிஞ்சி எங்க இருக்கு மலத்துளை எங்க இருக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு டயக்ராம்ல மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுதான் வந்து புறத்துளைகள் இப்போ உடற்பகுப்பு வந்து பார்க்க போறோம் உடல் அட்டையோட உடலை வந்து ஆறு பகுதிகளா வந்து பிரிக்கிறாங்க தலை அதுக்கடுத்து முன் கிளைடெல்லா பகுதி அதுக்கடுத்து கிளைடெல்லா பகுதி நடுப்பகுதி பின் பகுதி அதுக்கடுத்து பின் ஒட்டுறிஞ்சி பகுதி அப்படின்னு சொல்லி அட்டையோட உடலை வந்து ஆறு பகுதிகளா பிரிக்கிறாங்க தலைப்பகுதி அப்படின்றது எங்க இருந்து எது வரைக்கும் நம்ம உடல் எல்லாமே கண்டங்களால் ஆனது இதுல தலை எது வாய் எது அப்படின்றது நமக்கு தெரியாது இந்த கண்டங்களை வச்சு அவங்க வந்து பிரிக்கிறாங்க முதல்ல இருக்கக்கூடிய ஐந்து கண்டங்கள் எல்லாமே தலைப்பகுதி கிளைடல்ல பகுதி அப்படின்றது ஆறு ஏழு எட்டு இந்த மூணு கண்டங்கள் சேர்ந்துதான் கிளைடல்ல பகுதின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கிளைடல்ல பகுதி அப்படின்றது ஒன்பது பத்து பதினொன்று இந்த கண்டங்கள் வரை இருக்கக்கூடியது கிளைடல்ல பகுதி நடுப்பகுதி அப்படின்றது பன்னெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தான் நடுப்பகுதி வால் பகுதின்றது இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பின் ஒட்டுறிஞ்சி பகுதின்றது இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தான் பின் ஒட்டுறிஞ்சி பகுதியா கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடர் சுவர் வந்து பார்க்க போகிறோம் அட்டையோட உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடர் சுவர் வந்து அஞ்சு அடுக்குகளை கொண்டதாக இருக்குது அட்டை உடல்ல வந்து அஞ்சு அடுக்கு அந்த சுவர் வந்து இருக்குது என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று கியூட்டிக்கல் இது வந்து என்னென்னா வெள்ளி அடுக்கு எப்படி நம்ம தாவரங்களில் தாவரத்தோட இலைகள் தண்டுகளை கியூட்டிக்கல் படலம் இருக்குன்னு நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி தாவ அந்த அட்டையோட வெள்ளி அடுக்கில் தான் அந்த கியூட்டிக்கல் வந்து காணப்படும் ரெண்டாவது புறத்தோல் புறத்தோல் அப்படின்றது நம்ம தாவரங்களை படிச்ச மாதிரியே கியூட்டிக்கொல்லோட ஒட்டி அதுக்கு அடியில் காணப்படக்கூடிய தோல் தான் புறத்தோல் அப்படின்றத சொல்றாங்க தோல் அப்படின்றது முதல் கியூட்டிக்கல் அதுக்கடுத்து புறத்தோல் அதுக்கடுத்து தோல் புறத்தோலுக்கு அடியில காணப்படக்கூடியது இது ஒரு இணைப்பு திசுவான ஆன தோல் அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் தசை அடுக்கு அப்படின்றப்ப வட்ட தசைகளால இருக்கும் நீள் வாட்டு தசைகளால ஆனதான் தசை அடுக்கு நெக்ஸ்ட் போர்ட்ரியல் திசு அப்படின்றது நீள் தசைகளுக்கு கீழே வந்து இருக்கும் நீள் திசு தசைகள் இருக்குல்ல அதாவது போட்ரி ரியாட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திசு அதாவது திசு அப்படின்றப்ப நம்ம செல்லு திசு உறுப்பு அப்படின்னு சொல்லி படுப்போம் இப்போ நம்ம அட்டன் படிக்கிறப்ப கண்டங்களா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய தசைகளுக்கு கீழே காணப்படக்கூடிய திசு தான் வந்து போட்ரி ஐட்டல் திசு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உணவு குழாய் இருக்கு அப்படின்னா அந்த உணவுக்குழாயை சுத்தி உடற்குழுவி உடற்குழி எல்லாமே நிரம்பி இருக்க மாதிரி தான் இந்த திசு வந்து காணப்படும் நெக்ஸ்ட்டு இடப்பயிற்சி வந்து பார்க்க போகிறோம் இடப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறது இடப்பெயிற்சி அப்படின்றப்ப வளைஞ்சு போகும் ஊர்ந்து போகும் தண்ணி தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நீந்தி போகும் இந்த மாதிரி தான் வந்து அட்டை வந்து இட இடப்பெய்சி செய்யும் ஃபஸ்ட்டு தரையில் அல்லது தளத்தில் அப்படின்னா எப்படிலாம் இடப்பெயர்ச்சி செய்யும் அப்படின்னா வளைகிறது ஊறுகிறது இந்த மாதிரி வந்து இடப்பெயர்ச்சி செய்யும் இப்போ நம்ம வளைதல் அல்லது ஊறுதல் வந்து பார்க்க போகிறோம் இதில் என்ன ஆகும் அப்படின்னா அட்டையில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாமே சுருக்கமாகும் அதுக்கப்புறமா நீண்டு இந்த மாதிரி தான் வந்து இதோட இடப்பெயர்ச்சி வந்து இருக்கும் இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மண்புழுவில் படிச்ச மாதிரி தான் அட்டைகளும் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியை இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பகுதியை நல்லா நீட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து நல்லா கீழே வந்து இருக்க பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க பகுதி வந்து இப்படி சுருங்கி இதோட சேர்ந்துக்கிறோம் அடுத்து என்ன ஆகும்னா திரும்ப வந்து அந்த பகுதியை வந்து நீட்டி அடுத்த இடத்துல வச்சுக்கிறோம் அடுத்து இந்த உடம்பு ஃபுல்லாக முன்னாடி போயிடும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம நிறைய இடங்களை பார்த்துருப்போம் அதாவது இந்த புழுக்கள் இந்த கம்பளி புழுக்கள்லாம் அது உடம்பு வந்து நல்லா வளச்சு வாய் வரைக்கும் வந்து போயிரும் அந்த அடிப்பகுதி வந்து வாய் வரைக்கும் போயிடும் திரும்ப வாயை வந்து திரும்ப ரொம்ப தூரம் நீட்டி போகும் அதே மாதிரி தான் வளைதல் உறுதல் இயக்கம் இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு தண்ணியெலாம் அப்படின்னா நீந்துதல் இயக்கத்தை வந்து மேற்கொள்ளும் அதாவது நீரில் மிகுந்த செயலாக்கத்தோட இது வந்து நீந்த ஆரம்பிக்கும் அட்டைகள் எல்லாமே நீந்த ஆரம்பிக்கும் அங்கே வந்து ஒரு அலை இயக்கத்தை உருவாக்கி அங்கே வந்து இடப்பெய்ச்சி செய்யுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன மண்டலம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரண மண்டலம் பார்க்க போகிறோம் சீரண மண்டலம் அப்படின்றது எதெல்லாம் கொண்டது அப்படின்னா உணவு பாதை சீரண சுரப்பிகள் நமக்கு எப்படி பார்க்குறோமோ உணவு பாதை சீரண சுரப்பிகள்னு அதே மாதிரிதான் நம்ம அட்டைக்கு வந்து பார்க்க போறோம் உணவு குழல் அட்டைக்கு உணவு குழல் அப்படின்றது உணவு பாதை இப்போ உணவு பாதைன்றது எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்கே முடியும் அப்படின்னா வாயில தொடங்கி மலத்துளை வரைக்கும் இருக்கும் இதோ ஒரு நேராக இருக்கக்கூடிய துகள் இதே மாதிரிதான் அட்டைக்கும் இருக்கும் இதுல மூன்று ஆற துணை துளையாலான வாய் முன் ஒட்டுறிஞ்சியோட பகுதியில் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி சின்ன வாய்க்குழிக்குள்ள நல்லா நீண்டு வந்து காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வாய்க்குழிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவர் வந்து நல்லா ஒரே வரிசையில இருக்கக்கூடிய பல்ல கொண்டதா இருக்கும் மூன்று தாடைகள் வந்து அட்டைகளுக்கு இருக்கும் வாய்க்குள்ள வந்து நமக்கு எப்படி வாய்க்குள்ள வந்து ரெண்டு மேல்கா மேல் தாடை கீழ்தாடை இருக்கு அதுல வந்து பல்லு இருக்கு அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா வாய்க்குழிக்குள்ளே இருக்கக்கூடிய சுவர்ல மூன்று தாடைகள் வந்து இருக்கும் இந்த மூன்று தாடைகள்லாம் ஒரு வரிசையில இருக்கக்கூடிய பல்கள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வாயின் எடுக்கிறப்ப நம்ம உமிழ்நீர் சுரப்பி எடுப்போம் உமிழ்நீர் சுரப்பிகள் கொண்ட பாப்பிலாக்குகளும் எங்கே இருக்கும் அப்படின்னா தாடையிலே வந்து இருக்கு நம்ம எப்படி பல்லு இருக்கு தாடை இருக்கும் அதே மாதிரியே அட்டைகளுக்கும் இருக்கும் ஆனால் வந்து மூன்று தாடைகள் ஒரு வரிசை கொண்ட பற்கள் வந்து இருக்கும்னு பார்த்தோம் அடுத்து வந்து உமிழ்நீர்ன்னு பாக்கிறப்ப இது வந்து தாடைகளோடய இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வாய் வாய்க்குழி இது எல்லாமே வந்து எத்தனை கண்டங்கள் இப்ப அட்டைகள்ன்றப்ப நம்ம கண்டங்களை இது எந்த கண்டங்கள்ல இருக்கும் அப்படின்னா முதல் ஐந்து கண்டங்கள்ல தான் வாய் வாய்க்குழி எல்லாமே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க நமக்கு இருக்க மாதிரியே வாய் வாய்க்குழி வாய்க்குழிக்கு அடுத்து என்ன இருக்கும்னா தொண்டை வந்திருக்கும் அதே அதே மாதிரிதான் அட்டைக்குமே தொண்டை இருக்கு தொண்டையை சுத்திலும் என்ன இருக்கும் அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கும் அதே மாதிரி அட்டையில் ரத்தம் உறஞ்சு போகிறத தடுக்கக்கூடிய ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து எங்கே இருக்குன்னா அட்டையோட எச்சியில் இருக்கு உமிழ்நீரில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அட்டை என்ன செய்யும் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடும் அப்போ ஆ ரத்தம் உள்ளே போச்சுன்னா ரத்தம் வந்து அட்டைக்குள்ளேயும் உறையணும்ல ஆனால் அப்படி உறையாமல் இருக்கிறதுக்காக தான் அட்டையோட உமிழ்நீரில் வந்து ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தொண்டைக்கடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படியே வந்து உணவு குழாய் ஆரம்பிக்குது அதே மாதிரியே அட்டையிலையும் தொண்டைக்கடுத்து குட்டையா குறுகிய அளவுல இருந்து உணவு குழாய் இருக்கும் இது வந்து தீனிப்பை அதாவது இறைப்பையோட இணையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உணவு பாதைனா தொண்டையில இருந்து ஆரம்பிச்சிருச்சு இதுல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெரிய பகுதினா எந்த பகுதியை சொல்லலாம் அப்படின்னா அந்த தீனிப்பையை சொல்றாங்க இந்த இதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த தீனிப்பைய தொடர்ந்து பத்து அறைகளை கொண்ட ஒரு தொடர்ச்சியா ஒரு அமைப்பு வந்து இருக்கு வட்ட துளைகள் மூலமா எப்படி இருக்குன்னா அந்த பத்து அறைகளுமே உன்னோட ஒன்று தொடர்பு கொண்டதா இருக்கும் இப்போ இப்படி பத்து இது இருக்குன்னா இதோட வந்து உன்னோட ஒன்று இப்படி தொடர்பு கொண்டதா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த துளைகள் எல்லாமே இந்த துளைகள் எல்லாமே எந்த ஒரு தசையால சூழப்பட்டிருக்கும் அப்படின்னா சுருக்கு தசையால சூழப்பட்டிருக்கும் ஒவ்வொரு அறையோட பக்கவாட்டிலையும் அதே மாதிரி பின்னாடி ஓரிணை பை போன்ற குடல் வாழ்கள் அல்லது டைவர்டிகுலா இது வந்து அமைஞ்சிருக்கும் நமக்கு எப்படி இந்த குடலோட சேர்ந்து குடல் வாழ்வுகள் இருக்கும் அதே மாதிரியே இதுலயும் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க இப்போ இது உறிஞ்சின ரத்தத்தை எல்லாமே மெது மெதுவாக வந்து செரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதே மாதிரியே அது குடல் வாழ்வு குடலால அதிக அளவு உறிஞ்சப்பட்ட உணவு ரத்தத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்கும் உதவுது அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது நம்ம குடல் வாள்கள் வந்து இருக்குன்னு பார்த்தோம் சுருக்கு தசையால் வந்து இருக்கக்கூடிய அந்த வட்டத்துளைகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டதாக இருக்குன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் இந்த குடல் வாழ்வுகளுமே அதில் வந்து இருக்கு குடல் வாள்கள் வந்து இருக்குன்னு பார்த்தோம் இந்த குடல் வாள்கள் வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து ஓரளவுக்கு மேலே வந்து ரத்தத்தை உறிஞ்சிருச்சு அதிகமான அளவு ரத்தத்தை உறிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த குடல் வாழ்ல தான் வந்து சேமிச்சு வைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தீனிப்பை அடுத்து கடைசி அறையா வந்து எது இருக்கும் அப்படின்னா வயிறு வந்து இருக்கும் இந்த வயிற்றுல சின்ன அதுவும் நேரா இருக்கக்கூடிய குடலா தான் இருக்கும் நமக்கு எப்படி குடல் இருக்கோ அதே மாதிரி தீனிப்பைக்கு அப்புறமா சின்ன நேரான குடலாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து மலைக்குடல் வந்துடும் மழக்குடல்ல வந்து மலம் ஃபுல்லாமே வந்து மலைத்துளை வழியா வந்து வெளிப்புறத்துக்கு போயிருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உணவு உணவூட்டம் சீரணம் வந்து பார்க்க போறோம் அட்டை கால்நடைகள் மற்றும் பிற வீட்டு விலங்குகளோட ரத்தத்தை உணவா வந்து எடுத்துக்கிறோம் அட்டை அப்படின்றது ஏதாவது ஒரு கால்நடையா இருக்கலாம் ஏதாவது ஒரு இருக்கலாம் என் மனிதர்களோட ரத்தத்தை கூட வந்து ஒட்டி வந்து உறிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா இது எந்த ஒரு உயிரினத்துலருந்து ரத்தத்தை உரியதோ அந்த உடம்போட அந்த உயிரினத்தோட உடம்புல போய் நல்லா வந்து ஒட்டிக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா வாய்க்கு வெளிப்புறமா தாடைகள் மூலமா நான் எந்த ஒரு உயிரினத்தை கடிக்கப் போகுதோ அதுல மூன்று ஆறா அல்லது ஒய் வடிவ காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த அட்டை கடிச்ச இடத்த பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒய் வடிவ சிம்பிள் மாதிரி இருக்கும் அல்லது மூன்று வடிவத்தில் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த தசையை வச்சுதான் என்ன செய்யும் அப்படின்னா ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிரும் அந்த ரத்தத்தை உறிஞ்சின ஃபுல்லாமே வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நோரோட வந்து சேர்த்து வச்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சீரணம் இப்போ வந்து ரத்தம் வந்து உள்ளே போயிடுச்சு ரத்தம் வந்து உரையாமல் இருக்கிறதுக்காக உமிழ்நீர்ல ஹிருடின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இருக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில ரத்தம் வந்து என்ன ஆகாதுன்னா சீரணம் ஆகாது இந்த மாதிரி சீரணம் ஆகாமல் இருக்குது அதில் வந்து செமிக்காமல் இருக்கக்கூடிய இந்த ரத்தம் எல்லாமும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா உறிஞ்சின ரத்தம் எல்லாமே குடல் வாழ்வில் தான் சேமிக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தீனி பையில இருந்து சுருக்கு துளைகள் மூலமா வயிற்றுக்கு ரத்தம் வந்து சொட்டு சொட்டா போகுது இப்ப நம்ம எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இருந்து சின்ன ஒரு டியூப் வழியா நமக்கு சொட்டு சொட்டா விழுகும் அதே மாதிரி சுருங்கி சுருங்கி விரிய விரிய அமுக்கி விட திரும்ப விட்டோம்னா ஒரு சொட்டு விழுகிறது திரும்ப அமுக்கி விட்டா அடுத்த சொட்டு விழுகிறது இந்த மாதிரி ரத்தம் வந்து வயிற்றுக்கு எப்படி போகும்னா அந்த சுருக்கு துளைகள் சுருக்கு அந்த சின்ன ஒரு துளை வழியா சுருக்கு துளைகள் வழியா ஒவ்வொரு சொட்டா வந்து வயிற்றுக்கு போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சீரண நொதி செரிமானம் ஆகணும் அப்படின்றதுக்காக செரிமான நொதிகள் இருக்கும் அந்த நொதிகள் மூலமாக என்ன ஆகும்னா செரிமானம் வந்து நடக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செரிமானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் செரிக்கப்பட்ட ரத்தம் எல்லாமே இந்த அட்டையோட குடல்கள் எல்லாமே உறிஞ்சிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதே மாதிரி செரிச்ச உணவை எல்லாத்தையுமே குடல் உறிஞ்சுக்கிடும் செரிக்காத உணவுகள் எல்லாமே மலக்குடலில் சேமிக்கப்படும் இது எல்லாமே வேஸ்டான கழிவுகளாக மலத்துளை வழியாக வெளியேறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம இப்பதான் பார்த்தோம் அட்டைகள்ல வந்து உமிழ்நீர்ல ஹிரோடீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதத்தை வந்து சுரக்குது இந்த புரதம் எதுக்காக அப்படின்னா ரத்தம் உரைறதை தடுக்கிறதுக்காக அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த அட்டை கடிச்சிச்சு அப்படின்னா கடிச்சிருச்சா இல்லையான்றதே நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா இது வாய் வச்ச உடனேவும் உள்ள வந்து என்ன செய்யும்னா ஒரு மாதிரி ஒரு மயக்க பொருளை வந்து உள்ள வந்து செலுத்திடும் அதனால கடிச்சிருச்சா இல்லையான்றதே யாருக்கும் தெரியாது ஏன்னா ஒரு மயக்க பொருளை வந்து உள்ள செலுத்திருச்சு அப்படின்றத சொல்லிருக்காங்க தான் கடிக்கிறதே வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மேலும் மறைந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்டைகளுக்கு காது வந்து கிடையாது அது எப்படி வந்து உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா அதிர்வுகளை வச்சே தான் யார் இருக்காங்க அல்லது வந்து அதுக்கு தேவையான இறை கிடைச்சிருச்சா அப்படின்றத உறிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் அட்டைகளை ரெண்டுல இருந்து பத்து வரைக்கும் சின்ன கண்கள் மூலமா என்ன செய்யும்னா உணவை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும் இதுக்கு காது கிடையாது ஆனா கண்கள் வந்து ரெண்டுல இருந்து பத்து வரைக்கும் சின்ன கண்கள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு அட்டை இருக்கு அப்படின்னா அதோட எடையை விட அஞ்சு மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து அஞ்சு மடங்கு இப்போ ஒரு கிலோ அப்படின்னா அது வந்து அஞ்சு மடங்குன்றப்ப அஞ்சு கிலோ இன்னொரு இன்ட்டு அஞ்சு அந்த அளவுக்கு வந்து ரத்தத்தை வந்து உறிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பெரும் பசி தான் அட்டைகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அட்டைகள் வந்து அது உறிஞ்சிச்சினா அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே அந்த உணவை எல்லாத்தையுமே நல்லா செமிச்சதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆண்டு வரைக்கும் கூட மேலாவே இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது அது உறிஞ்சின ரத்தத்தை எல்லாமே செமிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்னா ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அட்டையோட கண்ட அமைப்புகள் பார்க்க போறோம் புற மற்றும் அக அமைப்பும் அதே மாதிரி காணப்படக்கூடிய கண்டங்கள்

தீனிப்பை அப்படின்றது ஒன்பதுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வயிறு வந்து பத்தொன்பதாவது கண்டத்திலையும் குடல் வந்து இருந்து பன்னிரெண்டா இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டங்கள்லையும் மலக்குடல் அப்படின்றது இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் குடுக்கக்கூடிய கண்டங்களையும் மலத்துளை அப்படின்றது இருபத்தி ஆறாவது கண்டத்திலையும் நெப்பிரிய துளைகள் வந்து ஆறில் இருந்து பனிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டங்களையும் ஆண் இனப்பெருக்க துளை பத்தாவது கண்டம் பெண் இனப்பெருக்க துளை வந்து பதினோராவது கண்டத்திலையும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த இந்த கண்டங்கள் அதாவது எந்த உறுப்பு வந்து எந்த கண்டத்தில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மனிதர் அப்படின்னா கண்கள் வந்து எங்கே இருக்கும் முகத்தில் இருக்கும் வாய் எங்கே இருக்கும் முகத்துலேருந்து இருக்கும் அதே மாதிரி தொப்பல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வயிற்றுல வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே மாதிரி இப்போ ஒரு அட்டைன்னு எடுத்துக்கிறப்ப நம்ம வந்து கண்டங்கள் தான் நம்ம வச்சு படிக்கிறோம் அப்போ எந்த கண்டத்தில் எந்த ஒரு உறுப்பு இருக்குது அப்படின்றதுக்காக டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள் இதை வந்து படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது சுவாச மண்டலம் அட்டையில் தோல் மூலமாக தான் சுவாசம் வந்து நடைபெறுது அதாவது அட்டை பூச்சி வந்து தோல் மூலமாக சுவாசிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க புறத்தோல் செல்களுக்கு இடையில ரத்த குழல் தந்துகிகள் வந்து இருக்கும் அதாவது நம்ம பார்த்தோம் கியூட்டிக்கல் இருக்கும் அதுக்கடுத்து புறத்தோல் இருக்கும் அடுத்து தோல் இருக்கும் நம்ம படித்தோம் இதில் இந்த புறத்தோல் இருக்குல்ல இந்த புறத்தோல் செல்களுக்கு இடையில வந்து ரத்த குழல் தந்துகிகள் வந்து இருக்கும் அது எப்படி இருக்கும்னா நல்லா நெருக்கமா வலை மாதிரி ஒரு அமைப்பு கொண்டதா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த தந்துகிகளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ரத்த உடற்குழி திரவம் வந்து இருக்கு இப்ப தந்துகிகள் இருக்குல்ல அதுக்குள்ள வந்து ரத்த உடற்குழி திரவம் வந்து இருக்கு நெக்ஸ்ட் வாயு பரிமாற்றம் அது சுவாசம் அப்படின்றதே சுவாச வாயு பரிமாற்றம் சொல்லுவோம் தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்கே வந்து சுவாச வாயுக்களோட பரிமாற்ற பரவல் முறையில் தான் நடக்குது அப்படின்றத தண்ணியில் அட்டை இருந்துச்சு எல்லாமே தோல் மூலமா ரத்த உடற்குழி திரவத்துக்கு வந்துடும் இதே இது சுவாசிச்சு அப்படின்னா வளிமனத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே இந்த காற்று அந்த வாயு பரிமாற்றத்துக்கு மூலமாக வந்து எங்க போயிடும் அப்படின்னா தந்துகிகளுக்கு போயிடும் இதே தண்ணிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சுவாசம்ன்றதே தோலில் தான் நடைபெறும் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறப்ப தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே ரத்த உடற்குழி திருவத்துக்குள்ளே போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எப்படி வந்து ஆக்சிஜன் உள்ளே போச்சோ அதே மாதிரி தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே வந்து வந்துடும் அதே வழியை தான் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் அட்டையை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா நல்லா வந்து வளவளன்னு இருக்கும் அதாவது கொலக்குலன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அதோட தோல் வந்து ஈரமாவும் வளவளப்பாகவும் இருக்கிறதுக்காக என்ன ஒரு சுரக்கப்படுது அப்படின்னா கோலை சுரப்பு வந்து சுரக்கப்படுது இதனால தான் வந்து அட்டையோட உடல் வந்து எப்போயுமே ட்ரை ஆகாமல் நல்லா வந்து எப்பயுமே ஈர பசையோட காணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து சுவாச மண்டலம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுற்றோட்ட மண்டலம் சுற்றோட்ட மண்டலம் அப்படின்றது ரத்த உடற்குழி மண்டலம் அப்படின்றத சொல்றாங்க உண்மையாவே பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்துக்கு அந்த அட்டைக்கு வந்து ரத்த குழாய்களே கிடையாது ரத்த குழாய்களுக்கு பதிலா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரத்தம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு திரவம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அட்டையில வந்து ரத்த குழாய்கள் கிடையாது ரத்த குழாய்கள் இல்லை அப்படின்னாலே வந்து ரத்தம் வந்து கிடையாது ஆனா ரத்தத்துக்கு பதிலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரத்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தான் நிரப்பப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தான் ரத்த உடற்குழி கால்வாய்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ரத்த உடற்குழி திரவம் இருக்குல்ல அதுல வந்து ஹீமோகுளோபின் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க சுற்றோட்ட மண்டலத்துல மொத்தம் நான்கு நீளமான கால்வாய்கள் வந்து இருக்கு இதில் ஒரு கால்வாய் உணவு பாதையோட மேல் பக்கமாகவும் இன்னொரு கால்வாய் வந்து உணவு பாதையோட கீழ்பக்கமாகவும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க மொத்தம் நான்கு கால்வாய்கள் இப்ப உணவு பாதை இருக்கு அப்படின்னா ஒன்று வந்து இதுக்கு மேலையும் இன்னொன்னு வந்து இதுக்கு கீழையும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ரெண்டு கால்வாய்கள் வந்து எப்படி இருக்குன்னா அந்த உணவு பாதையோட ரெண்டு பக்கங்களையும் இருக்கு மொத்தம் நாலுல உணவு உணவு பாதையோட ஒவ்வொரு பக்கங்களையும் ஒன்று ஒன்னொன்னு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கால்வாய்களும் எப்படி இருக்கு அப்படின்னா உள் பக்கமாக வாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா இதயம் எந்த மாதிரி செயல்படுதோ அந்த மாதிரிதான் செயல்படும் இந்த நான்கு கால்வாய்களும் எங் எத்தனாவது கண்டத்துல வந்து இருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறாவது கண்டத்துல வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன மண்டலம் அப்படின்னா நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்துல அட்டை வந்து எந்த மாதிரி ஒரு நரம்பு மண்டலத்தை கொண்டதா இருக்கு அப்படின்னா மைய நரம்பு மண்டலம் பக்கவாட்டு நரம்பு மண்டலம் பரிவு நரம்பு மண்டலம் இந்த மாதிரி அமைப்பு கொண்டதாக தான் அட்டை வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க மைய நரம்பு மண்டலம் நரம்பு வளையம் மற்றும் ஓரிணை வயிற்றுப்புற நரம்பு நாண்களை கொண்டதா இருக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த மைய நரம்பு மண்டலம் இந்த மைய நரம்பு மண்டலத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா நரம்பு வளையம் இருக்கு ஓரிணை வயிற்றுப்புற நரம்பு நாண்கள்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த நரம்பு வளையம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா தொண்டை இருக்கல மேலே வந்து தான் ஆரம்பிக்குது அப்போ தொண்டையை சுற்றிலும் இருக்கும் தொண்டைக்கு மேலே வந்து என்ன இருக்கு அப்படின்னா தொ அதாவது நரம்பு திரள் வந்து இருக்கும் தொண்டையை சுத்தி இருக்கக்கூடியது அதே மாதிரி தொண்டைக்கு கீழே இருக்கக்கூடியதுன்னு சொல்லி இந்த நரம்பு திரள்கள் வந்து இருக்கும் தொண்டைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த இணைப்பு வந்து தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு அப்படின்னும் தொண்டைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நரம்பு திரள் வந்து தொண்டை கீழ் நரம்பு திரள் இதை வந்து கொண்டதாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்டு தொண்டையோட கீழே இப்போ அட்டையை பற்றி பார்த்துருக்கோம் அண்டையோட தொண்ட அட்டையோட தொண்டைக்கு கீழே நரம்பு திரள்கள் வந்து தொண்டையோட அடிப்பகுதியில வந்து நான்கு இணை நரம்பு திரள்கள் இணையால உருவாகி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா நரம்பு மண்டலம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கழிவு நீக்க மண்டலம் இது என்ன அப்படின்னா அட்டையோட கழிவு நீக்க மண்டலம் அட்டையில வந்து கழிவு நீக்கம் அப்படின்றது எது மூலமா நடைபெறுது அப்படின்னா நெப்டீரியா நம்ம பார்த்தோம் இந்த நெப்டீரியாவில் கண்ட வாரியாக வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இணை குழல்கள் மூலமா முக்கியமா சின்ன சின்ன சுரண்ட சுருண்ட இணை குழல்கள் மூலமா தான் கழிவு நீக்கம் வந்து நடைபெறுது பதினேழு இணை நெப்ரீடியங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த அட்டையில வந்து இருக்கு நெக்ஸ்ட் இதுல ஆறில் இருந்து பன்னிரெண்டு வரையில இருக்கக்கூடிய கண்டங்கள்ல அமைஞ்சிருக்கக்கூடிய நெப்ரிடிய துளைகள் மூலமா தான் இதுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இனப்பெருக்க மண்டலம் அட்டை வந்து ஒரு இரு இருபால் உயிரி ஒரு பால் உயிரி கிடையாது இருபால் உயிரி இதில் வந்து ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆண் இனப்பெருக்க மண்டலம் இதில் பன்னிரெண்டாவது கண்டத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது கண்ட வரைக்கும் அதாவது ஓர் இணை விதமாக ஒவ்வொரு கண்டத்துல இப்போ ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னா இதுல ஒரு இணை இருக்கும் அடுத்த ஒரு கண்டம்னா இதில் ஒரு இணை இருக்கும் இந்த மாதிரி பதினோரு இணை விந்தகங்கள் வந்து இருக்குது பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுனா மொத்தம் எத்தனை கண்டங்கள் வந்து இருக்குது பதினோரு கண்டங்கள் வந்து இருக்கு இந்த ஒவ்வொரு கண்டத்திலையும் ஓர் இணை வீதம் பதினோரு இணை விந்தகங்கள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க விந்தக ப இந்த விந்தக பைகள் எல்லாமே எந்த வடிவத்துல இருக்கும்னா கோல வடிவ பைகளா வந்து இருக்கும் ஒவ்வொரு விந்தகத்துல இருந்துமே விந்து வெளி செல்லும் நாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழாய் வந்து இருக்கும் அது மூலமா தான் விந்து நாளத்தோட இணையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த விந்து நாளமானது மிக அதிகமான சுருள்களை பெற்றதாக இருக்கும் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி சுருள்களை பெற்றதாக இருக்கும் விந்து வந்து முதிர்ச்சி அடைந்தனே விந்து முதிர்ச்சி பைக்கு போயிடும் அங்கே வந்து நல்லா வந்து முதிர்ச்சி ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க விந்து நாளத்தில் இருந்து வரக்கூடிய விந்துக்களை வந்து சேமிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த பை வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு எபிடி டைமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியேற்றும் குழாய்களாக தான் எது இருக்கும்னா இதுக்கு அடுத்த குழாய்கள் இதுக்கு அடுத்த பார்ட்டு வந்து இருக்கும் இதில் வந்து வெளியேறக்கூடிய குழாய்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இனப்பெருக்க அறையாக வந்து மாறியிருக்கும் வெளியேறக்கூடிய அந்த குழாய்கள் எல்லாம் இனப்பெருக்க அறையா வந்து மாறி இருக்கும் இந்த அறையில வந்து ரெண்டு பகுதிகளா கொண்டதா இருக்கும் ஒண்ணு வந்து சுருண்ட ப்ராஸ்டேட் சுரப்பிகளா இருக்கும் இன்னொன்னு வந்து ஆண்குறியை கொண்ட பினியல் பை அல்லது ஆண்குறி ஆண் இனப்பெருக்க துணை மூலமா வெளியே வெளியே வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க எப்படி வந்து மனிதர்கள் இருக்குமோ அதே மாதிரி தான் அட்டைகளுக்குமே வந்து விந்துப்பை விந்து நாளம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னா பெண் இனப்பெருக்க மண்டலம் இது அட்டைகள்லையுமே இந்த மண்டலம் வந்து அண்டகங்கள் அண்ட குழல்கள் அதே மாதிரி அண்ட நாளம் இந்த மாதிரி பெண் இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டதா இருக்கு இது கண்டங்கள் பார்த்தோம்னா இதுல பதினோராவது கண்டத்தோட வயிற்று பகுதியில ஓர் இணை அண்டகங்கள் வந்து இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்டமே எந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டதா இருக்கு அப்படின்னா சுருண்ட நாடா அமைப்பு மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் அண்டகத்தில் இருந்து தான் அண்டங்கள் எல்லாமே வெளியே வரும் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு அண்டகத்தில் இருந்துமே ஒரு சின்ன அண்டக்குழல் வந்து உருவாகும் அப்படின்றத சொல்றாங்க ஒவ்வொரு அண்டகத்தில் இருந்தும் அண்டக்குழல் வந்து இருக்கு இதில் ரெண்டு பக்க அண்டக்குழல்களும் குழல்களும் இணைஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அண்ட நாளமா மாறிடுது எப்படி நம்ம பெண்களுக்கு படிப்போமோ அதே மாதிரி ரெண்டு பக்க அண்டக்குழல்கள் இணைந்து ஒரு பொது அண்ட நாளமா மாறிடும் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு பேரிக்காய் வடிவமா இருக்கும் இதுல யோனி வந்து பதினோராவது கண்டத்துல பின்னாடி பக்கமா வைத்து புறத்துக்கு மையத்துல வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இதுதான் வந்து அட்டையோட ஆண் இனப்பெருக்க மண்டலம் நெக்ஸ்ட் பெண் இனப்பெருக்க மண்டலம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கரு வளர்ச்சி அந்த கருவுறுதல் அந்த இந்த இனப்பெருக்க மண்டலத்துக்கு மூலமா கரு உருவாகுதல் வந்து நடைபெறும் அந்த அக கருவுறுதல் வந்து எங்கே நடக்கும்னா அந்த அட்டையில வந்து நடைபெறும் இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா கக்கூன் வந்து உருவாகும் கக்கூன் அப்படின்றது முட்டைக்கூடு அதாவது கக்கூன் முட்டைக்கூடுன்னு வந்து சொல்லுவாங்க இது எந்த கண்டத்துல வந்து உருவாகும் இப்போ நமக்கு அப்படின்னா வயிற்றுல வந்து குழந்தை வந்து வளரும் இது அட்டைக்கு அப்படின்றப்போ ஒன்பதாவது கண்டம் பத்தாவது கண்டம் பதினோராவது கண்டங்களை சுற்றி தான் வந்து இந்த முட்டைக்கூடு கக்கூன் முட்டைக்கூடு வந்து உருவாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இங்கேதான் வந்து கருவும் வளர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் கரு வளர்ச்சி நேரடியானதாக இருக்கும் அதே மாதிரி முட்டை கூட்டுக்குள்ள ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு கல் க என்ன சொல்றது அந்த குட்டி குட்டி உயிரினங்கள் வந்து வளரும் ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு கருக்கள் வந்து அந்த முட்டை கூட்டுக்குள்ள வளரும் அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு முதிர்ந்த அட்டையை போன்ற தோட்டம் கொண்ட இளம் அட்டைகள் வந்து வெளிவரும் வெளியே வரப்ப எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு முதிர்ந்த அட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அந்த அட்டைகள்லாம் வெளியே வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அட்டையை பத்தி பார்த்தோம் அட்டை வந்து ரத்தத்தை உரிது நமக்கு தெரியுமா ஆனால் அட்டை வந்து நிறைய வந்து மருத்துவ பயன்கள் கொண்டதா இருக்கு ஃபஸ்ட்டு ரத்த உறைகிறதை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவு செயல்திறன் மிக்கதாக வந்து அட்டைகள் வந்து இருக்குது ரத்தம் உறைதை வந்து தடுக்கணும் அப்படின்னா இந்த அட்டைகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றப்ப அதில் வந்து செயல்திறன் மிக்கதாக இந்த அட்டைகள் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சுற்றோட்ட குறைபாடுகள் ரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பாக எந்த நோய்கள் இருந்தாலுமே அது அட்டைகள் வந்து குணப்படுத்திடும் நெக்ஸ்ட்டு அட்டையோட உமிழ்நீர்ல இருந்து என்ன ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா ஹிருடின்னு நம்ம ஒரு உமிழ்நீர் பார்த்தோம் அது எதுக்காகனா ரத்த ஒரு இதில் வந்து குறைக்கும்னு அதே மாதிரியே ரத்தத்து அந்த அட்டையோட எச்சியில் இருந்து எடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாமே வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க அதாவது அட்டையோட உமிழ்நீர்ல இருந்து ஒரு வேதிப்பொருள் எடுக்கிறாங்க அந்த வேதிப்பொருள் வந்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்து பொருட்களை பயன்படுத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அட்டையோட ஒட்டுண்ணி தகவமைப்புகள் வந்து பார்க்க போறோம் அட்டைகள் முதுகெலும்பிகள்ல ரத்தத்தை உறிஞ்சி ஒட்டுண்ணி வாழ்க்கையை முறையா மேற்கொள்றதுனால இதோட உடல்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா தொண்டை உறிஞ்ச பயன்படுது அதோட தொண்டை வந்து ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுது நெக்ஸ்ட் உடலோட ரெண்டு பக்கத்துலையுமே என்ன இருக்குன்னா ஒட்டுருஞ்சி அட்டைகள் ஒட்டுறிஞ்சிகள் வந்து இருக்கு இந்த ஒட்டுறிஞ்சி இந்த ஒட்டுறிஞ்சிகள் வந்து என்ன செய்யும்னா அந்த அட்டையை வந்து எந்த உயிரினத்தை போய் அதிலிருந்து ரத்தத்தை எடுக்கணுமோ அந்த உய உயிரினத்தை வந்து நல்லா வந்து டைட்டா வந்து பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா கவ்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒட்டுறிஞ்சிகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அட்டையோட வாயுக்குள்ள காணப்படக்கூடிய மூன்று தாடைகள் மூலமா என்ன ஆகும்னா யாரை வந்து கடிக்குதோ அவங்களுக்கு வந்து வழியே இல்லாம ஒய் வடிவத்தில் காயத்தை வந்து உருவாக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உமிழ்நீர் சுரப்பிகளால் உருவாக்கப்படக்கூடிய ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரத்தத்தை வந்து உரையவே வைக்காது தொடர்ச்சியாக வந்து ரத்தம் வந்து கிடைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு வழிவகை செஞ்சு தருது நெக்ஸ்ட் இதில் அட்டையில் இருக்கக்கூடிய பக்க கால்கள் மயிர்கால்கள் எதுவுமே வந்து அட்டையில் வந்து காணப்படாது ஏன்னா இந்த உ அட்டைக்கு வந்து இந்த உறுப்புகள் எதுவுமே வந்து தேவைப்படாது பக்க கால்களும் தேவைப்படாது மயிர்கால்கள் எதுவுமே வந்து அட்டைக்கு வந்து தேவைப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு செரிக்காத ரத்தம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அது உறிஞ்சின ரத்தம் எல்லாம் எல்லாமே வந்து தீனி பையில் சேமிக்கப்படும் முக்கியமாக குடல் வாலில் வந்து சேமிக்கப்படும் அட்டைகளுக்கு வந்து இந்த சேமிச்சு வச்சுருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாமே பல மாதங்களுக்கு வந்து ஊட்டத்தை தரக்கூடிய வகையில் அந்த ரத்தங்கள் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதனோட இந்த காரணத்தினால தான் அட்டையில் வந்து சீரண நீர் இருக்காது அதாவது செரிமான நீர் நொதிகள் இந்த எதுவுமே வந்து சுரக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அட்டைகளில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா அட்டையை பற்றி நம்ம பார்த்திருக்கோம் அதாவது முதுகு நான் முதுகு நான் அற்றவில நம்ம பார்த்திருக்கிறது வந்து அட்டையை பற்றி பார்த்திருக்கோம் செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம முயலை பத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு இப்போ நான் பார்த்துல வந்து நம்ம நம்மளுக்கு ரெண்டு கொஸ்டின் கேக்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டின் கூட ஆன்சரையும் இந்த வீடியோ கமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டையோட விலங்கியல் பெயர் என்ன அட்டையின் விலங்கியல் பெயர் என்ன ரெண்டாவது வயிறு அட்டையோட எத்தனாவது கண்டத்தில் இருக்குது அட்டையின் வயிறு அட்டைக்கு எத்தனாவது கண்டத்தில் இருக்குது இதுதான் வந்து ரெண்டு கொஷின் இந்த ரெண்டு கொஷின் ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ